உங்களுக்கும் பிறருக்கும் உள்ள நல்லுறவு மேம்பட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தாண்டி பிறரையும் நீங்கள் யோசிக்கணும். அவரை நீங்கள் சிறப்புடையவராக உணர வைக்கணும். உங்களுடைய நண்பர் ஒரு செயலை நல்ல விதமாக முடித்திருக்கலாம். அவருக்கு அற்புதமான திறமை இருக்கலாம். அதற்காக அவரை நீங்கள் பாராட்டும் பொழுது, மனப்பூர்வமாக நீங்கள் அவரை அங்கீகரிக்கும் பொழுது அவரை நீங்கள் சிறப்புடையவராக உணர வைக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பொருட்டான விஷயமா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பிற நிலையிலிருந்து யோசித்து பாருங்க, அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்தை மனப்பூர்வமாக பாராட்டுங்க. பிறரிடம் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கும் பொழுது அவரின் நல்லவை உங்களின் கண்களுக்கு படும். பிறர் பேசும் பொழுது அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய வாழ்வில் அவரின் பங்கு பற்றி விவரிக்கும் பொழுது அவர் தன்னை சிறப்புடையவர உணர்வார். உங்களுடைய நேரத்தை அவருக்காக ஒதுக்குங்க. அவருக்கும் உங்களுக்கும் பிடித்த பொதுவான விஷயத்தை செய்யுங்க. அவருக்கு பிடித்த பரிசை கொடுங்க. அவரை அவர் நல்ல விதத்தில் கவனித்துக் கொள்ளுமாறு சொல்லுங்க. உங்களுடையதை நீங்கள் அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படும் பொழுது அவர் ஒரு சிறப்பான நபர் என நீங்கள் உணர வைப்பீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இடையில் நல்லுறவு மேம்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கேள்விக்கினையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுமா.